ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரேவா ரேவ்ஸ் வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, த ஜூஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு தான் போகிறோம். ஸோ அந்த கடையில் வந்து ஜூஸ் ரேட்லாம் கம்மியாக இருக்குது, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன் கைஸ். அதனால் நம்ம வந்து இன்னைக்கு அங்கே போய் சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி வந்து கண்டென்ட். நாளைக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? 20 ₹25 ஃபர்ஸ்ட் லைன்ல நான் நிக்கிறேன், லெஃப்ட் சைடுல போலீஸ் என்னையே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பாத்துட்டே இருக்காரு. என் காரு பயமா இருக்கு. இப்ப என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, சிக்னல் இருக்குல்ல, சிக்னலை தாண்டி வந்து நான் நிக்கிறேன். ஐ மீன் எப்படி சொல்றது, அந்த சிக்னல் கம்பத்தை தாண்டி நிக்கிறேன். இப்ப சிக்னல் விழுமா விழாதான்னு எனக்கு எப்படி தெரியும்னா, பின்னாடி டைன்னு எல்லாரும் ஹார்ன் அழுத்தி பிடிப்பாங்க, அப்பதான் எனக்கு தெரியும் சிக்னல் விழுக்குதான். ஆறு நட்சத்திரம் அவங்கள போறாங்களே, அது போலீஸ்ரா? எல்லாரும் வராங்களா? அவன் ஓட்ரக் பண்ணு. ஏ, அது 390டா? அதே போல ஓட்ரக் பண்ணு. 1000 RPM அழுத்து. ஏய், அவன் வேடிக்கிறான்டா, டுப் 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 அடிச்சுட்டு போறான். ஏய், அது பைக்குடா, அவன் பூந்துக்கிந்து போவான். நம்ம எப்படி போறது? ரீமஸ் வால்வெட்டர் அந்த கேன் பண்ணி விடு. ரீமஸ் வால்வெட்டர் மேப் பார்க்கல. இங்க பாருங்க, குதிரை வண்டில வருது. ஜூஸ் குடிக்க எவ்வளவு வச்சிருக்க? 4 எனக்கு இந்திகாரங்க நிறைய பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க. பப்ஜில இந்த ஃப்ளைட்ல கத்துற நாய் வந்து அது விட்டுலாம். ₹25 இருங்க, 45+25 மேப் பார்த்துக்கிறேன். சரி, கால்குலேட்டர் பார்த்தேன். எல்லாரும் சமமாக போடணும். அப்போ நீங்கள் 25 போடுங்க. சரி, எல்லாரும் 25 20. 100 rupees ஆச்சா? 100 rupees. ஃபலூடா வந்து 90 rupees. பக்கெட் மட்டும் தருவாங்க. ஃபலூடா பக்கெட்டே 200 rupees வருமா? 100 rupees பக்கெட் மட்டும் தான் தருவாங்க, ஃபலூடா தர மாட்டாங்க. எதையாவது பண்ணணுங்க. மிஸ்டர் பின் மாதிரி எதாவது பண்ணு. மிஸ்டர் பின் மாதிரி பண்ணால் அடிப்பாங்க நம்மளை. அடிக்க மாட்டாங்க. ஃபாரின் அது. ரெண்டா இல்லம்மா. அப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் பாத்ரூம்ல வலிக்க மாட்டேங்க கைஸ், கை வளைஞ்சிருச்சுன்னு வீடியோ போட்டு இனிமேல் நாங்கள் அது மாதிரி பைக் ஓட்ட மாட்டோம், கார் ஓட்ட மாட்டோம். அது ட்ரெண்ட் ஆகலாம் நியூஸ் வருவோம்ல. நீ ட்ரெண்ட் ஆகும் அந்த மாதிரி. நான் அப்படி ட்ரெண்ட் ஆக அவசியம் இல்லை. இது என்ன சொல்ல, ஓவர் நைட்டில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிதான். ஓவர் நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆகவே வா. கண்ணை முடிக்க வண்டி ஓட்டு, ட்ரெண்டாக இல்லை. நீ ஓட்டு கண்ணை மூட்டிட்டு. சரி, தள்ளு நான் ஓட்டு. கண்ணை முட்டி இப்படி ஓட்டு. இல்லை இல்லை, நீ கண்ணை முட்டி இப்படி ஓட்டு. நான் லெஃப்ட் ரைட் நான் சொல்கிறேன். சொல்றியா? கண்ணை முடிக்கும் லெஃப்ட். ஆ, நான் ஓட்டவே இல்லை. ஃபோன் யார்? சரி, ஓகே. இத்தனை மேப் பாருங்க. இங்கே எனக்கு தெரியும், நானே மேப்பு தான். முத்தனா மேடா, இது இங்கேருந்து எப்படி போகணும் சொல்லு. நேராக போகணும். நேராக ரோட்ல? யாரா? ரோடே இல்ல, ரோட்ல தான் போகணும். இது வந்து ஏன் வால் ஒன்று விட்டு போச்சுன்னு தெரியுமா? ஒருத்தி விட்டு போனா பரவாயில்ல, நிறைய பேர் ஒருத்தருக்கு. அதான் ஏன் எல்லா பொண்ணுங்களும் ஒன்று விட்டுட்டு போச்சுன்னு தெரியுமா? அழகா இருக்கனால. இந்த மாதிரி அறிவே இல்லாம நீ என்ன வேணாலும் எல்லாம் பதில் சொல்றா. அறிவு இல்லைன்றல்ல, என்ன வேணாலும் கேளு. ஆஸ்க் எனி குவஸ்டின்ஸ், ஐ ஆன்சர். இங்கிலீஷ் ஹிந்தி என்ன வேணாலும் கேளு, எல்லாமே தெரியும் எனக்கு. 24 languages தெரியும். கேளு கேளு, எதாவது யோசிச்சு கேளு. கடன் வாங்கி யார் நடிக்கிறான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிஎம் யாரு? அவர் பாரு சார்.
இவ வயிறு வலிக்கிறடி. ஏய் அசிங்கமா பண்ணாதடா நீ, எனக்கே தெரியாது நீ என்ன சொல்லல. சரின்னு சொல்லிருப்பேன். பாண்டிட் ஜவஹர்லால் நேரு. உண்மையாவா? ஆமா. அவரா ஃபர்ஸ்ட் சிஎம்? இல்லடா பாத்துக்கிற, இங்கிலீஷ் தெரியாது. பாண்டிட் கோவிந்தமால் காலேஜ். யாரு சிஎம் ஃபர்ஸ்ட் சிஎம்? என்னமோ இங்கிலீஷ் எழுதி இருக்கு பாருங்க. இது பாண்டிட் கோவிந்தமால் மஞ்சு கார்த்திக் தமிழ் மஞ்சு. சுத்து இஷ்டத்துக்கு சுத்து, இஷ்டத்துக்கு சுத்தலாம். கார்ல பெட்ரோல் கம்மியா இருக்கு, தள்ளிட்டு போவோம். லாக்கு தானே பண்றோம், வேகமா போறோம். அட்வென்ச்சரா பண்ண ஏதாச்சும். அட்வென்ச்சரா நீ தனியா வாழை கூட்டிட்டு போவல எங்கேயாச்சும்? ஆளே இல்ல, கேள்விதான் இருக்கு. ஒரே கேள்வி கேள்வி ஃப்ரெண்ட் இருக்கு எனக்கு, கிராண்ட்மா ஃப்ரெண்ட். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சரி, அதுவும் உனக்கு ஆள் அது வண்டிலேயே ஏற மாட்டேன். இப்படி ஆடி டிக்கி டிக்கி டிக்கின்னு பேராண்டி அப்படின்னு ஆடிக்கிட்டே வருது. அதை கூட்டிட்டு போய் அட்வென்ச்சர் பண்ண, வண்டியில ஏத்தினாலே பாடி இடாது. அட்வென்ச்சர் பண்ணா நான் பாடி ஏ கேள்விடாது. பரவாயில்ல, கேள்விதான் உனக்கு செட் ஆகும். எனக்கு யங் லேடிஸ், உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் கம்மிட் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் தனியா இருக்கிறது அந்த கேள்வி ஒண்ணுதான், அதை கல்யாணம் பண்ணிக்கோ. அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் வீணடா. அந்த இன்னொரு ட்ராக் ஓட்ரக் பண்ணு, ஃபைட் பண்ணலாம். டேய் கம்முனு வாடா, பூஸ்ட்ல இருக்கண்டா. நீ பூஸ்ட்ல இருப்படா, கார் போகாது. அது இனோவா, அது 40 லட்சம் தான் வாங்கியிருக்கான். சிட்டு அஜித்துக்கு பிடிச்ச காரு அழுத்து. இடி கம்முடா இடியாமே. தேவைப்படுது காத்து அடிக்கிறதுக்கு. பயங்கரமா ஜூஸ் குடிக்க போறோம். ஜூஸ் குடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கிறது வீடியோல வந்தாதான் வரும். வந்துச்சுன்னா போடுறோம், வரும் நினைக்கிறேன். ஆப்பிள் பீட்ரூட் வாங்காம கலராகி வெள்ளையிடலாம். அது உன் காசுல வாங்கி வெள்ளையாகணும். பையா ஃப்ரூட் ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஐஸ் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் ஃப்ரூட் இல்லையாமே. இல்லையா, வேற என்ன இருக்கு அவைலபிள்? டிஷ்யூ எங்க? ஏன் ஊத்துது? இவ்வளவு கேவலமா பேக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இது வேற காசு வேற எக்ஸ்ட்ரா வரானுங்க. ஹாட் சாக்லேட் நானுங்க தண்ணி ஊத்தி வச்சிருக்கானுங்களா? தண்ணி மாதிரி இருக்குடா ஹாட் சாக்லேட்டு. ஸோ கைஸ், நாம வந்து ஜூஸ் ஹெவன்ல வந்துட்டு சில பல பொருட்கள் வாங்கிட்டு வந்தோம். வர வழியில பில்ல தொலைச்சிட்டோம். என்னென்ன இருக்கு? சிக்கன் ஒண்ணு, சமையா இருக்கு, சாப்பிடுங்க. வெங்காயத்தூள் உள்ள இருக்கு. பார்சலுக்கு வேற எக்ஸ்ட்ரா காசு கேக்குறாங்க. வயிற்று மாத்திரை இருக்கா? வாய் சின்னதா ஓப்பன் ஆகுது, சாப்பிடும் போது இவ்வளவு பெருசா ஓப்பன் ஆகுது. ஓகேவா இருக்கு. 130 ரூபா தான் பர்கரு. 130 ரூபாய்க்கு வர்த்தனா. இது எது கிடையாது, வரல அடைச்சிக்கிச்சு. ஸ்பூன் குத்துருப்பாங்க அதுல. ஆமா அந்த இருக்கிய சின்னதா தான் வச்சிருக்காங்க.
பட் வந்து 130 ரூபாய்க்கு நான் சாப்பிட்ருக்கேன் சிக்கன் பர்கர்லாம் ஒரு 150-160 இருக்கும். அதுமாதிரி இந்த பன்னு வந்து இனிப்பாக இருக்கு. சக்கரை போட்டிருக்காங்க? சக்கரை இல்லை, சில பன்னு இனிப்பாக இருக்காது, நார்மலாக இருக்கும். இது இனிப்பாக இருக்கும், அந்த அந்த இனிப்பு டேஸ்ட்டே வந்து தனியாக தெரியுது. என்ன ஒன்றுன்னா பார்சல் வாங்கினதுனால ரேட்டு வந்து ஹெவியாகிடுச்சு. ஏன்னா ஒரு பர்கர் வந்து 130 சம்திங் அவ்வளோதான். இல்லை இல்லை, பர்கருக்கெலாம் டேக் அவேக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணல. ஜூஸுக்கு வந்து டபுள் ரேட் போட்டாங்க. ஜிகர் தண்டான்னு ஒன்று இருக்குது, 80 ரூபாய் தான், சூப்பராக இருந்துச்சு. இது இதுதான், இதை வந்து அழகாக கொடுத்தாங்க அவங்க. இதை வந்து இவன் இந்த மாதிரி ஆக்கிட்டான். இது எப்படி இருக்குது இப்போனா, இந்த பழைய சாப்பாட்டில் டீ ஊற்றி அதில் என்னென்னமோ ஊற்றுவாங்க, அதெல்லாம் ஊற்றி மாட்டுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்ருங்கப்பா. ஓகே, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நான் கூட டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினச்சிங்க. ஏன்னா உள்ளே போனோடனே எல்லாமே ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்ககிட்ட வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு 4-5 சைட்ஸில் வந்து அவங்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எல்லாமே. ஆனால் ஹெவி ரேட் மாதிரி எனக்கு தோணுச்சு, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அண்ட் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக கொடுத்துருக்காங்க. பேக்கிங்கே பயங்கரமாக இருக்குது. ஜூஸ் பேக் கட்டுங்க. எவ்வளோ பேக்கிங் பேக்கிங்? இது வந்து 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா இந்த பேக்கிங்க்கு மட்டும். ஆமாம், 50 ரூபாய் ஜூஸு, நம்ம வந்து இதுவாக வாங்குறதுனால 80 ரூபாய் பேக் பண்ணி வாங்கினதுனால 80 ரூபாய். ஹாட் சாக்லேட் தான் வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ஒழுங்காக பேக் பண்ணி தரல. நான் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த ரீல்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு காம்போவே வந்து 160 சொன்னாங்க. அந்த ஒரு காம்போ மட்டும்தான் வந்து அவங்ககிட்ட கம்மி ரேட்டு. மிச்சம்லாம் வந்து ஒரு அளவுக்கு ஆவரேஜ் ரேட்டு தான், கம்மின்லாம் சொல்ல முடியாது. இல்லை, வெஜ்ஜி 160, நான்வெஜ் வந்து 200 காம்போ வச்சுருக்காங்க. அது மட்டும் தான் கம்மியாக இருக்குது கம்பேர் பண்ணால். மிச்ச எல்லாமே வந்து ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சுங்க. த ஜூஸ் ஹெவன். அப்போயே சொன்னால் போடான்ட்டு. இல்லை, ரொம்ப திக்காக இருக்குது. வாட்டர் மெலன் எப்படி திக்காக இருக்கும், கீழே ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துச்சு போல. நல்லா தான் இருக்கு. வாட்டர் மெலன் ஜூஸ் எப்போ நல்லா தானே இருக்கும். சாண்ட்விச் நல்லா இருந்துச்சா? இன்னொன்று 500 ரூபா இன்னொன்று வேணுமா அப்படின்னு கேட்டால் ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இல்லை போதும் அப்படின்னு சொல்லணும். அது என்ன வேண்டி வருவான்னு கேட்டால் வாங்கிட்டு காசு கொடுங்க. 20 ரூபீஸ்க்கு போகிறவர்கள லெமன் சோலா வாங்கிக்கிறாங்க. நம்ம டேஸ்டர் டேஸ்டாக தான் இருக்கு. இருந்தா நல்லா இருக்கா? பாதாம் பிசுன்னு 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் பால் ஊத்திட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், 160 ரூபா முந்திரி. எவ்வளோ தெரியுமா? 5000 ரூபா. ஐஸ்கிரீமே இல்லை, ஐஸ்கிரீம் மட்டும் எவனோ சாப்பிட்ருக்கான். ஏன் அது உள்ள இருக்கிற 2 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீமை மட்டும் பங்கு போட்டு சாப்பிட்ருக்கானுங்க. அதாவது கேவலமாக இருக்கு. சரி, ஓகே. ஆனால் ஹாட் சாக்லேட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப மோசமாக தண்ணியாக இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருக்குங்க பாருங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கு. ஷீட் எப்படியும் எதுவும் நம்மளை பார்க்காதுடா. நம்ம பார்ப்போம்டா. நம்ம தான்டா வெறிக்கி வெறிக்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துலாமே, நேரில் பார்த்த மாதிரி வருமா? எப்படி நம்ம பார்க்க மாட்டாளுங்க. நம்ம வீட்டுக்கு போவோம், அழகாக இருக்கும். உள்ளே போனோன்னு வச்சுக்கா. வாங்க சார், வேணா என்ன என்ன வேணும் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு எதாவது வாங்க வச்சிருவானுங்க. போ, தண்ணி குடிச்சு வந்துடலாம். தண்ணி தண்ணியாங்க வைக்கல தெரியுமா? தண்ணிக்கு காசு, தண்ணி காசா? தண்ணியில வந்து எல்லாமே காசுங்க. இப்போ நம்ம வந்து ஜூஸ் ஹெவனுக்கு வந்தோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தது சூப்பராக இருந்துச்சு. அளவுக்கு ஓகே கைஸ், இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கர ஹைப்பு கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. 670 ரூபா செலவு பண்ணதுக்கு 6 பிரியாணி வாங்கிட்டுருக்கலாம். ஆனால் அந்த கடைக்கு அவ்வளோ கூட்டம் வருதுடா. அதெல்லாம் சும்மா ஸ்டைலுக்கு பந்தாக்கு. வீட்டில் இட்லி தான் சாப்பிடுதுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேப்சின் ஒன்று, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்
அவன் பாத்தியா தௌசண்ட் 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 ஃபோர் தௌசண்ட் செலவு பையன் எவ்வளவு வாங்குறான்ல அந்த பொண்ணுக்காக பாதி அந்த பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ வீட்டாண்ட காலர் ஒன்னு வாங்கிட்டு பானிபூரி வாங்கிட்டு ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சு வீட்டுக்கு போயிருப்பான் பசங்க கீ சனி என் பொண்ணு பொண்ணுன்னு அலையாதரா ஏன் அப்படி பாக்குற இப்ப நீ பார்த்தா அது உங்ககூட வந்துருமா வராதுன்னு தெரிஞ்சுதான் பாக்குறேன் வருதுன்னு ஏன் பாக்குறேன் வந்துட்டு உட்காந்துட்டு போயிட்டு இடம் இருக்கு சிட் ஹியர் உட்காந்து போயிடலாம் வராது அதுக்கு நீ டீசெண்டா இருக்கணும் ரொம்ப டீசெண்டா இருக்கணும் நீ எது காதுல ரெண்டு கம்பல் தலை வார மாட்டுற இப்ப டீசெண்டா செம்ம டீசெண்டா இருக்கு அவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா எனக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸா எங்களுக்கு வேற வேலை மயிர் இல்லையா என்ன வேலை எனக்கு கல்யாணம் பண்ணி நான் குழந்தை குட்டி எடுத்து நான் என் வாழ்க்கையை நல்லா வாழணும் தான் பாப்பேன் உன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன என் வாழ்க்கை எப்படி போனா உனக்குனாவா ஆமா ஃப்ரெண்ட்ஸ்னா கல்யாணம் பண்ணி சோறு போட்டு வளர்க்கணும் வளர்க்கணும் அழகான பொண்ணு ஒரு 16 ஒரு 17 வயசுல பாருங்க போக்சோல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சில பேர் ஒரு 18ல பாருங்க போக்சோல அரெஸ்ட் பண்ணுவாங்க 20 ஓகே 20 கியூட்டா பிரைட்டா ஒயிட்டா நீ எப்படி பிரைட்டா ஒயிட்டா அழகா கேக்குறியோ அதே மாதிரி அந்த பொண்ணும் பிரைட்டா ஒயிட்டா அழகா கேக்கும்ல அந்த மாதிரி கேக்குற பொண்ணு வேண்டாம் போடுறாங்க ஆமா போடுறேன்ல நான் கொஞ்ச நாள் வெயிட் ஆயிடுவேன்ல ஓ ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டா நீ வெளியே பப்பாளி சாப்பிடுறேன் மாதுளப்பழம் சாப்பிட்றேன் வெங்காயம் சாப்பிடல அந்த உருளைக்கிழங்கு தக்காளி பழம் சாப்பிட்றேன் இதெல்லாம் சாப்பிட்டா நீ வெள்ளை ஆயிடுவா வெள்ளை போட்டு சொன்னாங்க ஏன் வெள்ளையாவில் இப்போ இப்போ நான் ஆரஞ்சு பழம் தோல் அரைச்சி சாப்பிட்றேன் சீத்து மூஞ்சில் பூசுறேன் கடலை மாவு சாப்பிட்றேன் சீத்து மூஞ்சில் பூசுறேன் ஏ அது எவ்வளோ அழகாக இருக்குது அது அதுக்கேற்ற மாதிரி அழகாக பொண்ணு சி பையன் தேடும் இன்னும் மூஞ்சி கழுவுற அழகாயிட்டேன் பயப்படும் டபுள பார்த்தா அலாவுது இது மாதிரி இருக்குடா டேய் 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 சைனா இருக்கிறவன் நண்டிப்பாங்கடா டேய் அந்த பொண்ணு பயந்து முன்னாடி போயிடுச்சுடா அது மூணு வண்டிக்கு முன்னாடி போயிடுச்சு படுறவனை பார்த்தவொடனே சைனை மறைக்கிறாரு பேக்லாத்து முன்னாடி வச்சுக்கிட்டு என் கூட ஓடி வர போகுது உன்னை பார்த்த உடனே திருட்டு பையன் மாதிரி இருக்கான் நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கலான்ட்டு செயினை மறைச்சிக்கிச்சு பேக் எடுத்து முன்னாடி வச்சுக்கிச்சு எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி தண்ணிலாம் குடிக்க பயந்துருச்சா பூச்சாண்டி நினைச்சிச்சு போடு இந்த ஆம்பூர் பிரியாணி சாப்பிடுவோமா கம்முனரு ஆல்ரெடி 700 காலி இந்த 700 ஏழு நாள் சம்பாதிக்கணும் நான் சரி பானிபூரி பானிபூரி வேணாம் என்னடா 670 செலவு பண்ணிட்டோம் கதையை உனக்கு சோறு போட்டு எனக்கு புண்ணியம் கிடைக்கும்டா இனிமேல் சோறு போட்டா இருக்கிற காசெல்லாம் வாழ் கொடுப்ப சரி வேற வேலைக்கா ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு கைஸ் நான் ஜூஸ் ஹெவன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு கஃபேக்கெலாம் போய் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த கஃபேக்கெலாம் போகிறது மாதிரியான ஆளுங்க கிடையாது இந்த ரோட்டு கடையிலே ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி ஆளுங்க தான் ஒரு விஷயம் 100 அப்படின்னாலே எதுக்கு 100 கொடுத்து வாங்கிக்கிட்டே நம்மளே வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்ற ஆள் ஸோ எங்களுக்கு வந்து அது எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு மோஸ்ட்லி நிறையா கஃபேலாம் போய் ஜூஸ் இந்த மாதிரி பெரிய ஜூஸ் கடையெல்லாம் போய் குடிக்கிறவங்களுக்குலாம் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்